முக்கியமாக இந்த குறிப்பு புத்தகத்தில் கூட நான் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால், ஒரு மாபெரும் தலைவரின் தந்தையின் மகனாக இருப்பதில் இருக்கும் சந்தோஷம் நிறைய உண்டு என்றாலும் சவால்களும் நிறைய உண்டு. ஆனா அதாவது கமரஹாசன் அண்ணன் வந்து இந்த யூபின்னு சொல்லுவோம் உடன்பிறப்பு, அதில் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் நினைக்கிறதுல தப்பது இல்லை. அதையெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவித்து சவால்களையும் ஏற்று படிப்படியாக தொண்டனாக, இளைஞரணி தலைவனாக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையையும் காட்டுகிறது. அவர் முதன்மை உடன்பிறப்புன்னு நினைக்கிறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவரெல்லாம் 2021 எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசினாங்கிற வீடியோ போட்டு காட்டணும். அதை மக்கள் பார்த்தாகவே அரசியல் களம் எப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பதட்டப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் நான் இளம் கமலஹாசனாக சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று சொல்ல நினைத்ததையெல்லாம் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலத்திலிருந்து அவருக்கு தன் தந்தையின் செவி மிக அருகில் இருந்த போதிலும் தனக்கென்று அதை சொல்லிக்கொள்ளாமல் படிப்படியாக கியூவில் நின்று வருவது போல் வந்து தன் திறமையினால் தன்னை நிரூபித்து இங்கே வந்து அடைந்திருப்பவர். போட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று ஆரம்பித்து வச்சு பேசினாங்க, அதையும் பார்த்தேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் பை எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியலில் எப்படி சில கட்சிகள் கட்சியெல்லாம் தாண்டி தன்னுடைய சுயநலத்திற்காக மாறி இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இது நான் சொல்லும்போது எனக்கே ஆமாம் இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. சரித்திரத்தை நாம் வந்து அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது. ஏனென்றால் சரித்திரத்தை மாற்றி எழுத துடித்து கொண்டிருக்கிறார்கள் பலர், அதுவும் தமிழர்களின் சரித்திரத்தை மாற்றி எழுதுவதில் பெரிய ஆர்வம் காட்டும் பலர் இருக்கிறார்கள். அதற்கு சவால் விடுவது போல் நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நினைவு தான் இது. அவரை பற்றி குற்றம் குறையது நான் சொல்லலை, அது அவருடைய இஷ்டம் எப்படி செல்ல வேண்டும். ஆனால் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க ஆசைப்படுகின்றார், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதையெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவித்து சவால்களையும் ஏற்று படிப்படியாக தொண்டனாக, இளைஞரணி தலைவனாக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையையும் காட்டுகிறது. அவர் முதன்மை உடன்பிறப்புன்னு நினைக்கிறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவரெல்லாம் 2021 எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசினாங்கிற வீடியோ போட்டு காட்டணும். அதை மக்கள் பார்த்தாகவே அரசியல் களம் எப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.